ஹலோ ஆல் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பீடா வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நெருங்கிட்டே இருக்குது நிறைய ஐபிஎல் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஒரு பெரிய பஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கேப்டன்ஸ் அண்ட் கோச்சஸை பற்றி பார்க்க போகிறோம் அதான் இந்த ஸ்பெஷல் எபிசோட் பீடா கேப்டன்ஸ் அண்ட் கோச்சஸ் முதல்ல உங்களுடைய ஃபேவரட் டீம் ஆர்சிபியிலருந்தே ஆரம்பிக்கலாமா சொல்லுங்கள் புது கோச் வந்திருக்காரு ஆண்டி ஃபிளவர் அதை பற்றியும் சொல்லுங்கள் கேப்டன் ஃபாஃப் டுப்ளீசி அவரையும் உங்களுக்கு நல்லா பரிச்சயமானவர் சொல்லுங்கள் ஒன்றுன்னா பேச ஆரம்பிப்போம் அதாவது இப்ப நான் வந்து ஆண்டி பிளவரா ரொம்ப ரேட் ஐயா கோச்சிங் ஸ்டாஃப் சொல்லிடுறேன் ஆன்டி பிளவர் ஹெட் கோச்சு ஆடம் கிரிஃபித் அந்த ஃபார்மர் ஆஸ்திரேலியன் போலர் வந்து போலிங் கோச்சு மாலோல் அண்ட் ரங்கராஜன் ஃபீலிங் கோச் அண்ட் ஹெட் ஆப் ஸ்கவுட்டிங் அவ்வளவுதான் பெருசா வந்து வேற எதுவும் இது கிடையாது அவங்களுக்கு எல்லாரும் மாறிட்டே இருக்காங்க மாலோல் அண்ட் ரங்கராஜன் மட்டும் அப்படியே இருக்காரு இது தெரியாம கேட்கறேன் டப்ளியூபிஎல்லயும் இருக்காரு அவுட்ல இத்தனை வருஷமா ஐபிஎல் ஜெயிக்காம ஒரு ஒருத்தர் மட்டும் அதுலயே இருக்காரு ஒரு சிலதுக்குலாம் வந்து என்ன சொல்றது அது மேனேஜ்மெண்டோட டெசிஷன் சார் மேபி தேன் ஹாப்பி வித் சம்திங் எல்ஸ் வாட் தேவ் சீனு இப்ப ஹேண்டி ஃபிளவர் பாத்தீங்கன்னா டி டென் லீக் ஜெயிச்சிருக்காரு கரீபியன் பிரீமியர் லீக் ரெண்டு வருஷம் ஃபைனல்ஸ் போயிருக்காரு பிஎஸ்எல் ஜெயிச்சிருக்காரு ஹண்ட்ரட் ஜெயிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜென்ட்ஸ் புதுசா வந்த ஒரு டீமை கோச் பண்ணி ரெண்டு வருஷமும் பிளே ஆப்ஸ் போயிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு வேர்ல்டு கிப்டி ஓவர்ஸ் ஜெயிச்சிருக்காரு இங்கிலாந்து வந்து கீழே ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் யூனிட்டா வந்து அவர் இது பண்ணாரு அதுக்கப்புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டுவெண்ட்டி டுவெல்ல பெருமையா சொல்ற ஒட்டச்சி எரிஞ்சும் அவங்களை ஒட்டச்சி எரிஞ்சு நம்பர் ஒன் ஆனோம் சோ அதனால அவர் எப்படின்னா ஒரு சூப்பர் டாக்டிஷியன் அவரு அவர் எப்படின்னா ஒவ்வொரு இதையும் என்ன பண்ணுவாரு பார்த்து பார்த்து எதை பண்ணணும் என்ன எதுன்னு பார்க்கணும் அந்த ப்ரையாரிட்டி இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவரு இந்த இது பார்ஷியாலிட்டி ப்ரையாரிட்டி அதெல்லாம் கிடையாது அவருக்கு யார் அங்க ஃபிட் ஆடுமோ கரெக்டா வரும் ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு இது அப்படிங்கும்போது போது கரெக்ட் ஆனி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அது ரொம்ப முக்கியம் கோச்சஸ்க்கு இம்பாசிபிளா இருக்கணும் இந்த கோச் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு நிறைய கோச் அதை வச்சிருக்காங்க கோச் கோட்டால விளையாடுற பிளேயர்ஸும் இருக்காங்க அதை பார்த்தாலே அப்பட்டமா தெரியும் அதுவும் அன்பார்ச்சுனேட்லி இந்த டபிள்யூபிஎல்ல படு அப்பட்டமா தெரியுது அந்த ஆஸ்திரேலியன் கோச்சஸ்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அது ஒரு மாதிரி நிறைய ஒரு இப்ப என்ன மாதிரி சாமானியன் ஒருத்தன் பாக்குற ஒரு காமன் மேனுக்கு அது தெரியுது அப்பட்டமா எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒழிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி டை உள்ள தள்ளு பாடி உள்ள தள்ளு ஸோ ஆண்டி ஃப்ளவர் ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லை ஒரு எக்ஸ்டார்னரி கோச் நீங்கள் சொல்கிறீங்க அவர் பர்ஃபார்மன்ஸை அதை பேக் பண்ணுது எலர்ஜியில் ஆனால் அவர் அந்தளவுக்கு பண்ணாரா ஓரளவுக்கு பண்ணார் பட் டைட்டில் வின் பண்ண அவரோடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அவர் ஃபுல்ஃபில் பண்ணலேன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் ஹோப் தட் சேஞ்சஸ் அண்ட் இ கைட்ஸ் ஆர்சிபி டு த ஃபர்ஸ்ட் டைட்டில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீயா சார் ஐபிஎல் வந்து இப்ப நான் வந்து சிபிஎல்லு ஸ்ரீலங்கா லீக் பிஎஸ்எல்லாம் இருக்கேன் ஆறு டீம் இருக்கிற டீம்லேயே உங்களுக்கு குவாலிஃபை அடுத்தபுள்ள தாலி அறுந்துருது அப்படிங்கும்போது ஐபிஎல்ல பத்து டீமுங்கும் போது அந்த இங்க இருக்கிற டிராவல்கே எங்களுக்கு அப்படியே காத்து வாங்குது எங்களுக்கு அங்கே நான் பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐபிஎல்ல இன்னைக்கு மேட்ச் ஆடிட்டு ஒன்றரை மணிக்கு ரூமுக்கு வருவோம் மூன்றரை மணிக்கு பேக்ஸ் அவுட்டு ஆறு மணிக்கு ஃப்ளைட் அடுத்த வண்டிக்கு சாயங்காலம் ப்ராக்டிஸ் அடுத்த நாள் மேட்ச் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி இருக்கும் போது ரெண்டு நீங்க பிளே ஆஃப்ஸுக்கு பதினாலு மேட்ச் நல்லா ஆடி வந்தீங்கன்னா ஐ வில் ரேட் தட் கோச் இன்னொன்னு நான் சொல்றேன் மகேந்திர சிங் தோனி அதாவது மகேந்திர சிங்கம் தோனி அந்த சிங்கத்தோட ஒர்க் பண்ணாம இத்தனை டைட்டில் அவர் ஜெயிச்சிருக்காருனா அவர் ஒரு பெரிய கோச் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இம் டு டூ ஒண்டர்ஸ் ஃபார் சிபி திஸ் இயர் நல்லதுதான் மைக் ஹாசன் ஹெசன் பல பேர் காவ வாங்கிட்டாரு பிஎஸ்எல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால ஐ வெல்கம் அண்டிஃபிளவர் அண்ட் ஹோப்பி ஹாஸ் குட் சீசன் நினைக்கிறீங்க பாஸ் மாதிரி ஒரு நல்ல எனக்கு அவுட்டை புடிச்சது என்ன தோத்துட்டு அழமாட்டாரு வந்துட்டு இவன் கேட்ச் அவன் கடைசி ஒரு பத்தொன்பது ரன் கொடுத்தான் இவன் எடுத்து உடனே ஒரு ஷார்ட் அடிச்சு அவுட் ஆகிட்டான் சொல்லவே மாட்டாரு யாரையுமே பிளேம் பண்ண மாட்டாரு ஒரு தங்கமான ஆளு நிறைய அதெல்லாம் வந்து நிறைய ரீட் பண்ற ஆளு ஒரு எக்ஸலன்ட் ஹியூமன் பீயிங் ஒரே ப்ராப்ளம் ஸ்லைட்லி இன்டிஃபரண்ட் கோயிங் டு ஐபிஎல் அந்த ஒரு அடி அடிக்கல போன ஒரு இடி அடிச்சார் ஐபிஎல்ல சிபிஎல்ல சரியா அடிக்கல டி ட்வெண்ட்டில சரி அடிக்கல ஜேஎஸ்கேல ஒரு மூணு பிப்டி அடிச்சாரு லார்ஜ் பார்ட் ஆஃப் டைம்ஸ் அதுக்கப்புறம் அதுதான் இப்போ கிரிக்கெட் ஆடாமல் இப்போ வராருங்கும் போது அவரோட ஃபார்மை பற்றி கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கொள்ளையே த ஃபாஃபண்ட் ஆன்டி ஃபிளவர் காம்பினேஷன் ஐ ஃபீல் இட்இல் டூ வெல் ஃபார் ஆர்சிபி நான் திருப்பி சொல்ல ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் ஆனால் ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்கன்னா வந்து தோத்தாங்கன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அவன டென் டீம் ஈவென்ட் ஏன்னா எந்த டீம்மே நீங்கள் சொத்த டீமே இது இது இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆனேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஐபிஎலுங்க போது ஆர்சிபி பிளே ஆஃப்ஸுக்கு வந்தால் அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் போகும் அப்படியே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் டு பிளே த கேம் மாடர்ன் கேம் ரிக்கி பாண்டிங் ஆனால் கோச்சா அவரு நீங்க எப்படி நினைக்கிறீங்க ரேட் பண்றீங்க கேப்டன் வந்து வார்னர் தான் நினைக்கிறேன் பந்து வந்தாலும் பிளேயராக தான் ஆடுவார் பேட்டராக தான் ஆடுவார்னு சொல்றாங்க இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அதாவது பாண்டிங் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவர் பேசும்போதே இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா கரெக்டாக அந்த இந்த பேட்டிங் கோச்சு போலிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் டீமை வந்து ரொம்ப கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இவ் ஒல்லி கெட் இன்வால்வ்ஸ் மோர் யூனோ ஆஸ் அ மென்டார் இந்த மாதிரி ஒரு பிளிஸ்டரிங் ஸ்பீச் கொடுப்பாரு ஒரு பாசிட்டிவான ஆள் என்ன சொல்லுவார் இந்த ஆஸ்திரேலியன்ஸே நீங்க எப்படி கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அந்த இதுல நீங்க பாத்துறீங்க ஒரு மேட்ச் தோத்தா கூட ரொம்ப இது பண்ணுவாங்க இதுல உங்களுக்கு வந்து சௌரவ் கங்குலி வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அவருட்ல உட்காந்துருப்பாரு அஜித் தகர்கர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் ஓரளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பு பாயிண்ட்ஸ கொடுப்பாரு பிரவீன் ஆம்ரே அவர் ஒரு குட் கோச்சு அதுக்கப்புறம் இப்ப ஷேன் வாட்ஸனோட இப்ப நான் பிஎஸ்எல்ல ஒர்க் பண்றேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சஸ் ஒர்க் வித் சொல்லுவேன் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னு எப்படி பண்றாரு ரியலி ஒர்க்கிங் வித் இன்னொருத்தர் வந்து ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பிஜு ஜார்ஜ் ஃபீல்டிங் கோச் அப்படிங்கும்போது இப்ப இவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க பன்ட்டு வந்து பிளேயரா தான் ஆடுவாரு அப்படின்னு இப்போ டேவிட் வார்னரும் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவர் இஸ் கான்பிடன்ஸ் இஸ் வெரி வெரி லோ வென் இட் கம்ஸ் பர்டிகுலர்லி டு ஐபிஎல் நிறைய ரன் அடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க பிக் மேட்ச் நாக் எதுவுமே ஆடலங்கும் போது உங்க கேப்டன் மோஸ்ட் இம்பார்டன் திங் பாத்தீங்கன்னா டீம் ஜெயிக்குதுன்னா கேப்டன் அந்த சிங்கம் மாதிரி நடந்து வர்றது தான் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க மகேந்திர சிங் தோனி என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு பர்ஃபார்ம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அவர் கட்சியில இருந்து முடிக்கணும்னு நினைக்கிறியா நான் வந்து முடிச்சு கொடுக்குறான்னு இருக்காரு ஸோ அந்த மகேந்திர சிங் தோனிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது ஸோ வென் யூ பர்டிகுலர்லி ஓப்பனிங் த பேட்டிங் ஃபாஃப் ஓப்பனிங் த பேட்டிங் வார்னர் ஓப்பனிங் த பேட்டிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் மாதிரி அடி வாங்கும் இதுவும் ஒரு டீசெண்டான கோச்சிங் இது இன்னொரு ப்ராப்ளம் தேர் கோயிங் டு பிளே இன் வைஸ் ஆக் விச் வி டிஸ்கஸ் லாஸ்ட் இயர் எபிசோட் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் போது இவங்களோட சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் பிளே ஆஃப்ஸ் ஸ்போர்ட்டுக்கு ஓகே ஆனாலும் அந்த ஒரு பயஸ் இருக்கும் போயிடாச்சி எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் தப்புன்னு பயஸ் பட் தென் பாண்டிங் ஆஸ்திரேலியன் ஹெட் கோச் அப்படின்னா பெரிய பிளேயர் யார் அதுல வார்னர் மிச்சு மார்ச் அப்புறம் வந்து அந்த இருக்கிற ஜெய் ரிச்சன் அவர் வந்து விளையாடுறாரோ இல்லையோ பட் இருக்காரு சோ அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆசி பிரசன்ஸ் இருக்கு ஒரு ஆசி கோச் இருந்தா நீங்க அங்குலி சொன்னீங்க அந்த அபிஷேக் போரல் பெங்கால் கீப்பர் தப்புன்னு நான் சொல்லல பட் தென் அந்த ஒரு பயஸ் நமக்கு தெரியும் இன்னும் நல்லா தெரியும் அண்டர்ஸ்டாண்ட் த பிளேயர்ஸ் பெட்டர் அவங்க இன்னும் நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் பட் தென் தட் இஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு கார்லேஷன் ஒரு காமன் மேனா எப்பவுமே என்னால பார்க்க முடியுது இந்த ஒரு கோச் இருந்தா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கறது எனக்கு தோணுது ஓகே நீங்க சொல்லிட்டீங்க மும்பை இந்தியன்ஸ் இப்போ ஒரு பெரிய டீம் ஒரு சாம்பியன் சைடு ரொம்ப நாள் மேலே ஜெயவர்தன் இருந்தார் இப்ப அவருக்கு எலவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் குளோபல் ஆப்ரேஷன் ஹெட்ன்னு சொல்லிட்டு மார்க் பவுச்சர் உள்ள வந்திருக்காரு கான் இஸ் ஆல்சோ பார்ட்டு லாசித் மலிங்காச பார்ட் நிறைய பேர் இருக்காங்க கேப்டன் மாத்திருக்காங்க முக்கியமா ரோஹித் சர்மா இல்லாமல் ஹார்திக் வந்திருக்காரு டெண்டுல்கர் ஐ கான் ஜெயவர்தனே குளோபல் ஹெட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஜயிர் கான் குளோபல் ஹெட் ஆஃப் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் மார்க் பௌச்சர் ஹெட் கோச் கைரன் பொலாட் பேட்டிங் கோச் ஷேன் அவர் தான் லசித் மலிங்கா பதில வந்திருக்காரு போலிங் கோச்சு

இப்போ நிறைய எல்லாம் வருது தட் ஆல் இஸ் நாட் வெல் பிட்வீன் ரோஹித் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும் போது அப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ரிஸ்கி டெசிஷன் அப்படி எடுத்தாங்க ஏன்னா ரோஹித் வந்து மூணு ஃபார்மேட்டும் கேப்டன் பண்றாரு நான் வேர்ல்ட் கப்லாம் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கோவப்படுறாங்க எல்லாரும் பத்து மேட்ச் பாவம் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க இந்தியா எல்லோரும் கோவப்படுறாங்க இப்போ பேஸ்ட் பால் பால் பேஸ்பால்னாங்க அதை வேஸ்ட் பால் ஆக்கி ஒரு இட்ட இட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு ஜெயிச்சிருக்காங்க போது இஸ் காட் சம் வெரி குட் ரெக்கார்ட்ஸ் அஸ் அ கேப்டன் ஸ்டில் கேப்டனிங் த்ரீ ஃபார்மேட் போது ஐ கான் ஃபைண்ட் எனி அர்ஜென்சி இன் ரியலி கெட்டிங் ஹர்திக் பாண்டியா அவர் வைஸ் கேப்டனை போட்டு இந்த ஒரு வருஷம் ரோஹித்தை போட்டுட்டு அடுத்த வருஷம் அவரை பண்ணியிருக்கலாம் இது எந்த அளவுக்கு இதாகும்னு எனக்கு தெரியல ஹர்திக் பாண்டிய ப்ரூவ் தட் இஸ் அ வெரி குட் கேப்டன் ஜஸ்ட் பை ஷோயிங் த ரிசல்ட் வின்னிங்

சூப்பர் மும்பை இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அப்படின் அவங்க வந்து அந்த பெரிய பிளேயர் அதெல்லாம் பார்க்காம நான் நானே பார்த்ததை சொல்றேன் ஒரு வருஷம்லாம் வந்து ஃபேண்டசிக்கு நான் வந்து நல்லா வரும் வினய்குமார் மட்டும் தான் இந்தியன் போலருன்னு சொல்லி சீசன் பேண்டாசிக்கு எடுத்து வச்சிருந்தேன் மேட்ச் ஆரம்பிக்குது கிது ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் எங்கேயோ பிளேயிங் லவுண்ட் பார்க்காம போயிட்டேன் வினய்குமார் ஆடல யாருன்னு பார்த்தா ஒரு புது பிளேயர் கும்ரானு எடுத்து வந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் டென் லேக்ஸ்க்கு சைன் பண்ண பிளேயர் ஆட மாட்டேன்னு நினைச்சேன் பட் தென் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்புறம் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் சோ அது அந்த ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பாக்குறதுக்கு ஆப்யஸா எனக்கு என்னால் ஒன்னும் பார்க்க முடியல பட் தென் ஸ்கவுட்டிங் அது வந்து ரொம்ப கீழா பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கீனா இருக்காங்க ஸோ அது ஒரு தாட் லெட் சி நீங்க சொன்ன மாதிரி ஆன் பேப்பர் தே வெரி ஸ்ட்ராங் அண்ட் வில் சி அவில் கோர்ஸ் அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் ஒன்னு தான் ட்ரெவர் பெய்லிஸ்னு நினைக்கிறேன் ஹெட் கோட்ச் நிறைய பேர் இருந்தாங்க சேவாக் கும்ளே மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்து இப்போ அப்புறம் ட்ரவர் பேலிஸ் வந்திருக்காங்க கேப்டன் என்ன சிக்கர் தவன் தானா கேப்டன் சிக்கர் தவன் அதை மாற்ற மாட்டாங்க ட்ரவர் பெய்லிஸ் நீங்க சொன்ன ஹெட் கோச்சு ஆஸ்திரேலியன் பிராட் ஹேடின் அசிஸ்டன்ட் கோச்சு வாசிம் ஜேஃபர்ட் பேட்டிங் கோச்சு ஷால் லாங்கர் ஃபீல்ட் வந்து ஃபாஸ்ட் போலிங் கோச்சு சுனில் ஜோஷி ஸ்பின் போலிங் கோச்சு இப்போ இவங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க ஃபாரினர்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க லியம் லிவிங் ஸ்டோன் நம்பர் ஒன் சாம் கரன் நம்பர் டூ ஜொனாதன் பேர் ஸ்டோ நம்பர் த்ரீ ககிசோ ரபாதா ஆர் நேதன் எல்லிஸ் நம்பர் போர் இதுக்கப்புறம் ஆறுனே வருது பாருங்க அது நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பெய்லிஸ் வர வரைக்கும் ரபாடா தான் நம்பர் ஒன் போலருங்க பெய்லிஸ் வந்த உடனே நேதன் எல்லிஸ் உள்ள வராரு இதே கணக்கு தான் அங்கேயும் நடக்குது நீங்க சொல்லுங்க மீரா இல்ல இப்ப இந்த நாலு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா இல்ல வியூவர் உலகத்துக்கே தெரியுமே நான் இந்த மாதிரி அந்த டீம்ல யாருமே எடுக்கல அது தேறாதுன்னு எனக்கு தோணுது நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் சரி இப்போ எங்க ஒன்னே ஒண்ணு என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சிலர்ல எப்படி யோசிக்கிறாங்கன்னா இப்போ ஐபிஎல்ல ஒரு கோச்சிங் ஸ்டாஃபுக்கு வேலை போகுதுன்னா இப்போ அதை விட ஜாஸ்தியா பணம் கொடுத்து இன்னொரு டீம்ல எடுக்கிறாங்க அதாவது அந்த டீம்ல இருந்து அவருக்கு ஏன் வேலை போச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்றதான் வேலை போகுதுங்கும் போது அதுக்கப்புறம் அவரை இன்னும் அதிகமா காசு கொடுத்து எடுக்கிறாங்களே நீங்க இது என்னன்னு சொல்ல இப்போ அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோச்சஸ் என்னால வேர்ல்டுல சொல்ல முடியும் பயங்கர ஷார்ப்பான கோச்சு அவங்க எல்லாம் என்னன்னா பெரிய லெவல்ல இல்ல அவங்களோட பேரை சொன்னா அவங்க யாரு அப்படின்னு கேக்குற நிலை மேல இருக்காங்கன்றதுனால அவங்க எல்லாம் முன்னு கோராமலேயே போறாங்க இப்ப வந்து ட்ரவர் பேலிஸ் பாத்தீங்கன்னா

ரெண்டு தடவை குவாலிஃபை இருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் வருஷமே குவாலிஃபை ஆனாங்க டூ தௌசண்ட் எயிட்ல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஒரு கடப்பார டீம் செட் பண்ணாங்க குவாலிஃபை ஆனாங்க அதுக்கப்புறம் கடைசி பத்து வருஷமா குவாலிஃபை ஆகாது ஒரே டீம் அவங்க தான் அப்படிங்கும் போது தே ஷுட் பீ இன் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ் டு சி வாட் தேவ் டு டூ ஸோ இப்ப ஷிக்கர் தேவன் பாத்தீங்கன்னா லெட் த டீம் பெல் அதுல அதுக்கு அது மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ் நாலு ஃபாரினர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க ரூட் எப்படி இருக்கும் டெஃபினட்டா கஷ்டமா தான் இருக்கும் மும்பையில ஒன்னே ஒன்னு சொல்ல மாதிரி அந்த நுவான் துஷாரா இருக்காரு மலிங்கா பொடி மலிங்கான்னு பேர் வைப்பாங்க அந்த ஒரு லிங்க் அங்கேயும் இருக்கு அப்படியே கே கேஆருக்கு தாவும் சந்திரகாந்த் பண்டிட் ஒன் ஆஃப் ரெஸ்பெக்டட் கோச்சஸ் இன் இந்தியன் சர்க்கியூட் அக்ராஸ் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஃபார்மர் பிளேயர் இந்தியா பிளேயர் அண்ட் ஒரு வெரி சக்சஸ்ஃபுல் கோச் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அப்புறம் கமாண்ட் ஐபிஎல் போன சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு சரியா அமையல நௌ இப்போ வந்திருக்காரு சையர் கேப்டன் இருந்து வெளிய போனாலும் இந்த டீம்ல கேப்டன் இருக்காரு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது சந்திரகாந்த் பண்டிகிட்ட நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் முதல்ல ஒரு மும்பைல வந்து ரஞ்சி டிராஃபி ஜெயிச்ச போது இந்த மும்பை டீம் என் பாட்டி பண்ணா கூட ஜெயிக்கோன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் விதர்பா போனாரு போய் விதர்பா போய் விதர்பா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான சைடு அவங்களா ரஞ்சி டிராபி ஜெயிப்பாங்களான்னு யாராவது கேட்டா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க ரஞ்சி டிராபி ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் வந்தாரு மத்திய பிரதேஷ் வந்து ரஞ்சித் டிராஃபி ஜெய்க்கிறாரு அப்படிங்கும் போது சரக்கு இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது வெரி வெரி கிளியர் நிறைய டீம் அவர் அசிஸ்டன்ட் கோச்சா கூப்பிட்டாங்க அவர் கிளீனா சொல்லிட்டாரு நான் ஹெட் கோச் மெட்டீரியல் நான் அசிஸ்டன்ட் கோச்சா எல்லாம் எங்கேயும் வரமாட்டேன்னு அப்படியே ஒரு ஆம்பளையா நின்று ஒரு ஹெட் கோச்சா இருக்காரு அவர் டீம் நல்லா பண்ணா இருக்க இருக்காரு கம்பீர் வந்து அங்க மென்டரா இருப்பாரு கேட்கிறேன் அவர் பக்கம் அவரும் சில டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆவாரு பட் சந்திரகாந்த் பண்டிட் டெட் கோச் அப்புறம் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் ஃப்ரம் இங்கிலாந்து ஃபார்ம் ஆப் விக்கெட் கீப்பர் அசிஸ்டன்ட் கோச்சு அபிஷேக் நாயர் இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் பரத் தருண் அவரை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் ஏன்னா இந்தியன் டீம் வந்து நிறைய போலர்ஸ் அவரை பத்தி இதுவா பேசிருக்காங்க நானும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமில ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து போலிங் கோச்சு அப்புறம் ஓம்கார் சால்வி அசிஸ்டன்ட் போலிங் கோச்சு அப்புறம் ரயான் டென் டெஸ்காத்தே அவர் வந்து ஃபீல்டிங் கோச்சு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்க போது வெறியா இருப்பார் ஏதாவது வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு இந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான டீமு ஆனால் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கச்சா ரெண்டு முச்சான செகண்ட் மேட்ச் கண்ணா நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ் அங்கே தூக்கி அடிக்கிறது இப்போ டாப் ஆடுறீங்க தூக்கி அடிக்கிறது அப்படி பண்ணாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு வந்தால் தே வில் ஆல்சோ பி வித் அதர் சந்திரகாந்த் பண்டிட்டுக்காக கோச் அண்ட் ஜேம்ஸ் பாஸ்டர் கோச்சு ஜெயிக்கணும்னு மனசார ஆசைப்படும் சூப்பர் கம்பீர் வந்தோடனே சமீர் அங்கே வந்துட்டாரு அதே மாதிரி மணீஷ் பாண்டே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதையும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம் அப்படியே அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை பத்தி சொல்லுங்க சங்ககாரா கோச்சு ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றதெல்லாம் நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதை வச்சுட்டு விடுறாங்க குமார் சங்கக்காரா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டர் அன் ஹெட் கோச்சு இந்த ட்ரெவர் பன்னி அவர் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருப்பாரு அவர் அசிஸ்டன்ட் கோச்சு லசித் மலிங்கா பாஸ்ட் பாலிங் கோச் திஷாந்த் யாக்னிக் ஃபார்மர் ராஜஸ்தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவரு ஃபீல்டிங் கோச் அதுக்கப்புறம் இந்த ஜூபின் பருச்சா அப்படின்ற ரொம்ப ஹையா ரேட் பண்ண பயங்கர மூலக்காரர் அவர் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் பர்ஃபாமன்ஸ் டைரக்டர் இருக்காரு பட் அவங்களாம் எப்படின்னா அந்த டெசிஷன் மேக்கிங்ல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க எனக்கு என்னன்னா சஞ்சீவ் சாம்சன் வந்து ஒரு நல்ல கேப்டன் ஆனா ஒரு அக்ரஸிவ் கேப்டன் கிடையாது அத வந்து அவர் இன்னும் இது பண்ணிக்கணும் ஒரு ஒரு ரொம்ப தங்கமான ஒரு பையன் யாராவது ஃபீல்டிங் ஃபீல்டிங் விட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாரு எந்த எல்லா பிளேஸுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் லீடரோட ஆடணோன்னு ஆனா ஒரு சில சமயத்துல என்ன பண்ணணும் அந்த அக்ரெசிவா இருக்கணும் அவர் நீங்க கேட்ச் கேச்சு பிடிச்சாலும் பாத்தீங்கன்னா பெருசா அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டார் ஒரு சில சமயம் வந்துட்டு தட் இஸ் வாட் இஸ் கோயின் டு பெப் அப் தி பீப்பிள் அரவுண்ட் யூ அப்படிங்கும்போது போது செம்ம டீம் எடுத்திருக்காங்க இந்த வரையும் போனதரையும் வந்து எட்டு ஒம்போது மேட்சுக்கு அப்புறம் டாப் ஆஃப் த டேபிள் இருந்துட்டு வெளில போனாங்க பாரு அதெல்லாம் நீங்க வந்து சொல்லவே முடியாது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் புவர் யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி யூனோ தேவ சார்ட் இட் அவுட்டு இவங்களும் வந்து ஒரு ஒரு குவைட்டான டீம் இந்த டூ தௌசண்ட் எய்டுக்கு அப்புறம் ஒரே ப்ராப்ளம் இல்லைன்னா அது சிபிஎல்ல பார்படாஸ் ராயல்ஸ் அதுவும் ஒன்றும் ஜெயிக்கல சவுத் ஆப்பிரிக்கால பால் ராயல்ஸ் அதுவும் ஒன்றும் ஜெயிக்கல அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐபிஎல்ல வந்து டூ தௌசண்ட் எயிட்ல ஷேன் வான் புண்ணியம் கட்டிட்டு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் ஒன்னும் ஜெயிக்கல எதுவுமே ஜெயிக்காத ஒரு பிரான்ச்சைஸி அது ஹோப்ஃபுல்லி நோ தே வில் டூ வெல் திஸ் இயர் நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் இருக்கு சங்கக்காரா பீப்புள் ரேட்டிங் வெரி ஹைலி அண்ட் ரொம்ப மூலக்காரர் அவரும் ஓகே அது கரெக்ட் போன வாட்டி இதுல நான் நோட் பண்ண பாயிண்ட் வந்து இந்த ஆசிப் சேட்டா சஞ்சு சேட்டா இருக்க வரைக்கும் முதலே ஸ்டார்ட்டர் அஹ் ஆஃப் மெய்தர் பாஸ் போர் வச்சு நல்ல அடி 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 வாங்கி காண்டக்சில எல்லாருக்கும் மைனஸ் குடுத்ததுக்கு அப்புறம் அவரை தூக்கி உட்கார வச்சு வேற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இது நான் நோட் பண்ண பாயிண்ட் அப்படியே வந்து எஸ்ஆர்எஸ் போவோம் இது ஒரு பெரிய காவு வாங்குன கோச் இவரு நான் சொல்லி தான் ஆரம்பிப்பேன் இந்த டேனியல் விட்டோரி வந்து ஆர் சிபி காவு வாங்குனாரு இப்ப இங்க கோச்சா வந்திருக்காரு அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் அவர் சஜஸ்ட் பண்ணாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஜெயிலர் ஃபங்க்ஷன்ல உங்க டீம் எல்லாமே நல்லா பண்றீங்க படம் சூப்பர் ஹிட் ஆகுது உங்க டீம் சூப்பர் ஹிட் ஆக மாட்டேங்குது நல்ல கோச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் அவங்க போட்ட நல்ல கோச்சு தான் இந்த டேனியல் வெட்டோரி அவர் வந்த உடனே நான் நினைச்சேன் ஆஸ்திரேலியன் டீமே உள்ள கொண்டு வருவாருன்னு அப்படியே அந்த அந்த டீம் ஃபார்மேஷனுக்கு தேவை தவி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டார்னேரி பிளேயர் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்புறம் பேட் கமின்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க கேப்டன் ஆக போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இவர் வந்து ஆர்சிபியில் இருக்கும்போது இந்த கோரி ஆண்டர்சன் ஒரு போலராக டெத் போலராக கொண்டு வந்தார் வச்சு கிழிச்சு ஜெயிப்பாங்க தோனியும் ராய்டும் ஒரு மேட்ச்சை இந்த மாதிரி பல சம்பவங்கள் சாவக சாக எல்லாம் பண்ண இந்த டானியல் விக்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒரு கேப்டனா இருந்தீங்க பீட் நீங்க அதிகமா சிரிச்சுட்டீங்க இல்ல எனக்கு தாங்க முடியல நீங்க சொன்னதை பார்த்து ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு எவ்ளோ ஒரு கிரிக்கெட் ஃபாலோயர் இருந்த அந்த கோரியான்ற சொன்ன வரைக்கும் போய் அந்த மேட்சை நான் வந்து இதுல வேற பார்க்க வேற போயிருந்தேன் அந்த டுவெண்ட்டி இதுல

அப்புறம் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்த டீம் இஷ்டத்துக்கு எல்லாரையும் எடுத்து இப்ப யாரை விடுறது சம்மான் லைக் மயங்க் அகர்வால் இஸ் டு கோயின் மார்க் ரம் இஸ் டு சிட் அவுட் என்ன இஸ் இஸ் கோட் லீக் டு சிட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரு கேப்டனு இன்னும் தெரியல இப்போ அது என்னென்ன இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பியூட்டிஃபுல்லாக ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க நான் வெட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு கேப்டனா இருந்திருக்காரு நான் ஃபர்ஸ்ட் அவர் வந்தபோது அவர் தான் அந்த செகண்ட் இது அனில் கும்பலே எல்லாம் ரிட்டையர் ஆனோன்னா அவர் தான் கேப்டனா போட்டாங்க அது வருஷம் டூ தௌசண்ட் லெவனில் ரெண்டு ஐபிஎல்லும் ஃபைனல் ஐபிஎலும் ஃபைனல்ஸ் போனால் சாம்பியன்ஸ் லீக்கும் ஃபைனல்ஸ் போய் தோத்தோம் அவர் வந்து ஒரு கிளவரான ஆள் பட் எனக்கு என்னென்னா அதுதான் உங்களுக்கு எப்பவுமே வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க பணம் இருக்குன்றதுனால ரெண்டு கொண்டாடி வச்சுக்கிறது கஷ்டம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கும் போது ஒரு பக்கம் பார்க்குறான் கேப்டனா இப்ப பேட் கமின்ஸ் கேப்டனா ஒரு பக்கம் மயங்க அகர்வால் ஓபன் பண்ண போறாரா டிராவிசெட் ஓபன் பண்ண போறாரா மார்க்கோ ஏன்சன் ஆட போறாரா அசரங்கா ஆட போறாரா யவ் சொல்லியா தெரியாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க இப்ப என்ன ஆகுன்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால முத மேட்ச் அடி வாங்கினா ரெண்டாவது மேட்ச் மாத்துவாங்க ரெண்டாவது மேட்ச் அடி வாங்கினா மூணாவது மேட்ச் மாத்துவாங்க மூணாவது மேட்ச் அடி வாங்கிட்டா லாஸ்ட் இயர் என்ன நடக்குமோ அப்படியே நடந்துடும் அவங்களுக்கு என்னன்னா வெரி குட் சைட் கரெக்டா ஒரு பிளேயிங் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது ஏன்னா அந்த அளவு பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஆனா போன வருஷம் என்ன ஆச்சு இந்த தான் பண்ணாங்க தூக்கி இங்கே இருக்கேன் மயம் அகர்வால் அங்கே இருக்கா அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணி ஏகப்பட்ட எது பண்ணாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணாம இருக்கணும் அப்படி பண்ணினாங்க அப்படின்னா சான்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் ரிப்பீட்டு வெட்டரி வந்து ஒரு கிளவரான ஆளு எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அ அ கோச் ஏன்னா நீங்களும் சொல்லிட்டீங்க இந்த இந்த மாதிரி அவர் கடைசி பிளேஸ் எல்லாம் வந்தாங்க தட் ஹவு இஸ் கோட் திங்ஸ் அரௌண்ட் பிகாஸ் வெரி குட் பேப்பர் சூப்பர் ஆனால் நான் 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 அப்சர்வ் சொல்லிடுறேன் ட்ரெவல் இவர் கோட்டா இந்த கோட்டா கோட்டா அப்புறம் இந்த நினைக்கிறேன் அந்த அந்த சவுத் இப்படி கோட்டா வச்சு டீம் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது போயிடா நல்ல பிளேயர்ஸ் நான் இல்லன்னு சொல்லல பட் தென் டீமுக்கு எது தேவை நீங்க சொல்லிட்டீங்க தெளிவா சொல்லிட்டீங்க பட் சொல்றதுக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியாவோட டீம் எடுக்கிறாங்க அந்த ஐடியா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனையே காக வாங்கிட்டு உட்கார்ந்து அந்த குஜராத் டைட்டன்ஸை பத்தி பார்ப்போம் ஆனா ஆஷிஷ் நேரா கோச் ஒரு கோச்சு அப்படின்னு ஒரு லைம் ரைட்டுக்கு ஐபிஎல்ல தான் வந்தாரு டைட்டில் ஜெயிசிட்டாரு அடுத்து ரன்னரப்ப கேப்டன் புது கேப்டன் சும்மன் கில்லு என்ன நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோட்டா பத்தி சொன்னா சொல்றேன் நேற்று வந்து கராச்சி கிங்ஸோட ஜெயிச்சோம் பொலாட் ஆப்போனன்ட் கை கொடுக்கும் போது இப்படி பார்த்தாரு நான் சொன்னேன் அவர்கிட்ட இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் மோதது நிறுத்திடலாம் ரெண்டு பேரும் ஒரே டீம் போயிடலாம் அப்படின்னு அவர் என்ன சொன்னாரு நீ எடுக்க மாட்டேன்றியாப்பா உன் டீம்ல ஒரு டீம்லயாவது எடுத்திருக்கியா அப்படின்னாரு உடனே நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் ஒன் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என் டீமுக்கு செட் ஆவாரா ஆக மாட்டாருன்னா நீ ரத்த பாசமா இருந்தாலும் நான் உன்னை எடுக்க மாட்டேன் சாரி போலி இந்த இதுல வந்து நீ வந்து செட் ஆக மாட்டேன் எங்களுக்கு லெப்ட் ஹேண்டர் வேணும் அதனால ஷர்பேன் ரத்தர் போட எடுத்தோம் இல்லைன்னா உன்னதான் எடுத்திருப்போம் லெப்ட் ஹேண்டர் எங்களுக்கு வேணும் தான் எடுத்தோம் அப்படின்னு சோ நீங்க எப்ப வந்துட்டு இப்ப யோசிக்கிறீங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா நம்ம ஊர் இல்ல அப்படின்னா உங்க டீம் உருப்படாது சோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் அந்த தயவு தர்ஷனமே நான் பார்க்க மாட்டேன் இப்ப குஜராத் டைட்டன்ஸ் போகும் விக்ரம் சோலன் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆஷிஷ் நேரா ஹெட் கோச் ஆஷிஷ் கபூர் அசிஸ்டன்ட் கோச் மிதுன் மனாஸ் அசிஸ்டன்ட் கோச் கேரி கர்ஸ்டன் பேட்டிங் கோச் அண்ட் மென்டார் அதுக்கப்புறம் நரேந்தர் நேகி அவர் யாரும் தெரியல எனக்கு அசிஸ்டன்ட் கோச் நயீம் அமீன் அசிஸ்டன்ட் கோச் அவர் யாரும் எனக்கு தெரியல இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோ மேட்ரு வாட்

சுப்மான் கில் அப்படியே ஸ்லோவா டெஸ்ட்ல ரன் அடிக்கிறதுனால ஒரு கான்பிடன்ஸ் ஹையா இருக்கும் பிக்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு இப்ப ஷமி ஒரு பெரிய லாஸ் அந்த பாண்டியாவோட லாஸை உமர் சாய் வச்சு கவர் பண்ணிடுவாங்க ஏன்னா பாண்டியா வந்து பெருசா மேட்ச் வினிங் இதெல்லாம் எதுவும் பண்ணல சுப்மான் கில் கேன் டூ சேம் எஃபெக்டிவ் கேப்டன்சி இட்ஸ் நாட் கோயின் அவங்களும் அந்த கோர் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க போது

அப்படியே இதுக்கு போயிடலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜஸ்டின் லேங்கர் கோச்சுன்னு நினைக்கிறேன் கே எல் தான் கேப்டன் ஆனா கே எல் ராவுல் இப்போ வந்து நிறைய அன்பார்ச்சுனேட்லி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஹோஃப்லி இஸ் தேர் பேக் லீடிங் த ஏன்னா லாஸ்ட் டைம் அன்பார்ச்சுனேட்லி பாதிலே போயிட்டாரு அந்த ஆசிபி மேட்ச்ல ஒரு குவார்டர் சப் ஸ்டேர் ஆகி சோ இந்த வாட்டி என்ன அதுன்னு பார்க்கணும் அவங்க மென்டார் அம்பீர் போயிட்டாரு வேற யாராவது மென்டார் போட்டிருக்காங்களா என்ன கணக்குன்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க அந்த டீமை பத்தி

இப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோத்தாலும் ஆட் லைன்ஸ் பாய்ஸ் ஹார்ட் லக் பாய் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு வச்சு வாங்கிடுவாரு சரியா இது பண்ணல ஆட்டிடியூட் கார்டு வச்சு வாங்கிடுவாரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு அவரை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நல்ல மனுஷன் அவரை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம்

இவர் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற ஆளுங்க போது எப்படி வந்து அந்த டீமை எடுத்துட்டு போறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா வைஸ் கேப்டனை தூக்கிட்டு நிக்கலஸ் குரனோ வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க அது என்ன டெவலப்மெண்ட் எதுனாலன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியல ஒருவேளை கே எல் ராவுல் இஸ் வித் திஞ்சுங்க போது எனக்கு ஐடியலிடி குருணால் பாண்டியா டேக் ஓவர் பீங் த லோக்கல் கோர் பிளேட் ஃபார் இந்தியா பீரிங் இன் ஐபிஎல் ஃபார் மெனி இயர்ஸ் அப்படிங்கும் போது நிக்கலஸ் பூரன் இது பண்ணிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல

வேற எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா இந்த ஐபிஎல் தவிர நானும் திங்க் பிக் பாஸ் ஒர்க் பண்ணிருக்காரு இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ இவங்களோட எல்லா இடத்துலையும் சவுத் ஆப்ரிக்கா யுஎஸ்லாம் இருந்தும் டோர்னமெண்ட் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனா தலை கூட இருந்தா வந்து டோர்னமெண்ட் ஜெயிச்சிடலாம் எக்ஸ்டார்னரி டீமா வந்துருச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சிஎஸ்கே பத்தி அன்பார்ச்சுனேட்டா ஐபிஎல்ல தாண்டி அவர் எதுவும் ஜெயிக்கல ஹோப்ஃபுல்லி இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டீபன் பிளமிங் ஹெட் கோச் மைக்கேல் அசி பேட்டிங் கோச்ங் கோச் ரிக் சேமன்ஸ் போலிங் கன்சல்டன்ட் ராஜீவ் குமார் ஃபீல்டிங் கோச் பட் நான் என்ன சொல்லணும்னா மகேந்திர சிங் தோனி கேப்டன் அண்ட் கோச் சிவாஜியா அவரோட ஒரு வருஷம் அவர் சூப்பர் பண்ணிட்டேன் யாருக்கும் வேலையே கிடையாது எல் டீம் ஆக்ஷன்ல என்ன வேணும்னு சொல்லிடுவாரு பிளேயிங்ல என்னன்னு அவர் தான் சொல்லுவாரு உள்ள ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவாரு அதை வச்சுன்னு அவர் ஜெயிக்காததே கிடையாது அவர் அவர் அவரோட நாலேஜ் இதை பத்திலாம் யாராலையும் பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது ஸோ அப்படிங்கும் போது இப் கோச்சிங் ஸ்டாஃப் நோ யூஆர் தேர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் போது டூ எவ்ரி திங் தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் சீஇங் இம் போது மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மற்ற பிளேயர்ஸை பார்த்துக்கிறது நெட்ஸு கூட்டு போகுது அந்த ரோல்ஸ் தான் வந்து நிறைய மற்ற கோச்சஸ் கொடுப்பாரு டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் தோணி தான் பண்ணுவாரு டீம் ஸ்ட்ராங் இல்லை அதை வச்சு ஜெயிச்சிருக்காங்க போது இந்த டைம் அவுட் டு பிளே ஆஃப்ன்றதான் என்னோடது அவர் மாதிரி ஒரு லெஜண்ட்ல நீங்க பார்க்கவே முடியாது அவரை பத்திலாம் யாருமே எதுவுமே பேசவும் கூடாது எனக்கு வந்து அவரை பார்த்தோம் கண் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஃபேன் நானு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் தென் ஈவன் தென் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பிடிச்ச செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க தப்புன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய டீம் நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம் அவர் ஒரு அவஞ்சர்ஸ் மாதிரி ஒரு டீம் இஸ் தட் அண்ட் இதுன்னு சொல்ல முடியாது பட் தென் தட்ஸ் என்டையர் திங் ஒர்க்ஸ் சோ சிஎஸ்கேவும் நானும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் கண்டிப்பா குவாலிஃபயர் வாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன அதுன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கும் ஒரு பயசு இருக்கும் இதுதான் வியூவர்ஸ் சொல்கிறாங்க இவ்வளோத்த பேசிட்டு பீடாக்கி இந்த பிளேயரை பிடிக்கும் எப்போவுமே இதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க தட்ஸ் ஆல் ஹியூமன் நேச்சர் ஹியூமன் டென்டன்சிஸ் ஐபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி ஹைலி காம்படிட்டிவ் டோர்னமெண்ட் நம்ம இவ்வளவுதான் என்னதான் பயஸ் இருக்காது இதுன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணாலும் சச்சின் டெண்டுல்கரோட பையனாக இருந்தாலும் சரியாகலன்னா உட்கார வச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல தட் இஸ் ஹவு ஹார்ஷ் திஸ் ரியாலிட்டிஸ் கேன் பி இன் திஸ் டோர்னமெண்ட் ஸோ என்னதான் ஒரு ஒரு புஷோ ஏதோ ஒன் ஆர் டூ கேம்ஸ் இருந்தாலும் மெரிட் வில் ஃபைனலி ஒரு துரு ஜூரல் ஒரு எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் எல்லாமே மெரிட் வில் ஃபைனலி அதுதான் முக்கியம் அவங்க தான் வந்து சாம்பியன் அண்ட் லெஜன்ஸ் ஸோ எல்லா டீமும் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த நோட் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன கரெக்டா சொல்லிட்டீங்க சோ ஹாப்பி டாக்கிங் என்னால் ஒரு சில சொல்ல முடியாது ஒரு சில ஃபீல்ல இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு எந்த பயசனும் இல்லாமல் என்ன பார்த்தீங்களோ அதை கரெக்டா சொல்லிட்டீங்க வி விஷ் ஆல் டீம்ஸ் வெரி